ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 எபிசோட் 3. அப்படி நீங்கள் போன ரெண்டு எபிசோட பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிகோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கேட்டவர் தான் காட்டுறாங்க, அவனும் நம்ம கோஜோ கையில் மன்னிப்பு கேட்டுன்னு இருக்கான். இவன் எதுக்கு மன்னிப்பு கேட்குறான்னா, அதாவது நம்ம குறையை இவங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனியும் காட்டுறாங்க, அதுலேயும் நம்ம குறையும் நம்ம கேட்டோவை பார்த்து சொல்கிறா, இந்த மாதிரி நீ போய் அவங்கள காப்பாற்று, ஏன்னா நீ வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்க, அதனால தான் சொல்கிறேன் நீ போய் ரீகோவை காப்பாற்றுறது நல்லது. இதை கேட்ட நம்ம கேட்டவும் ஆமாம் இவன் சொல்கிறது பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது, அதனாலேயே நம்ம கேட்டவன் ஒத்துக்கிறான். இதனால தான் நம்ம கேட்டவன் அவங்களேருந்து கிளம்பிட்டான், இதனாலேயே அவங்களும் கிட்னாப் ஆகிட்டாங்க. நம்ம கேட்டவும் அங்கே என்ன இருக்கான் இதை பார்த்து நம்ம கொஞ்சம் ஹேய், நான் நினைக்கிறேன் நம்ம எனிமிஸ் வந்து நம்ம கையில் டிமாண்ட் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், அதாவது நம்ம ரீகோவை நம்மளே நம்மளோட கையால் கொல்ற மாதிரி டிமாண்ட் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ரீகோ தான் முக்கியம், அதையும் மீறி நம்ம அவங்க சொல்றது பண்ணலன்னா நம்ம குறைய அவங்க கொன்றுவாங்க, அதனால தான் நான் சொல்றேன் இந்த மாதிரி நம்ம ரீகோவை நம்ம ஜுஜுட்சு சோசர கையில எத்தனை போய் ஆகணும். இதெல்லாம் கேட்டிருக்க நம்ம ரீகோவும் ஏ இல்லை நான் வந்து போக விரும்பலை, ஏன்னா நான் வந்து அவளுக்கு குட் பை கூட சொல்ல, ஏன்னா நாளைக்கு நம்ம டென்ஷன் கூட நான் ஃபியூஸ் ஆகிடுவேன். நம்ம ரீகோவை எமோஷனலாக பார்த்து நம்ம கோஜாவும் அப்படி நீ வந்து வரணும்னு ஆசைப்பட்டேனா, நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அப்படியோ நீ வந்து ஏதாச்சும் குறைக்கு ஆகிற மாதிரி இருந்தால் நீ வந்து வரக்கூடாது. ஆ, நான் ஒரு உணர்வு விஷயத்த சொல்ல மாந்துட்டேன், நீ வந்து அங்கே பயப்படவே கூடாது. இதை கேட்ட நம்ம ரீகோவும் நான் வந்து கண்டிப்பாக வரேன், நான் வந்து அங்கே ஜாக்கிரதையாக தான் இருப்பேன். நெக்ஸ்ட் சீனில் இவங்க எல்லாருமே அங்கே பீச்சில் என்ஜாய் பண்ணிருக்காங்க, பார்த்தா நம்ம குறையும் இங்கே தான் இருக்கா. இப்போதான் ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக சொல்கிறாங்க இவங்க எப்படி பீச்சுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் நம்ம குறைய காப்பாற்றிடுறாங்க. இப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே புரியுது, அந்த கும்பல் அவங்க வந்து ஒரு மீட்டிங் ஷாட்டை வச்சாங்க, அதுதான் ஹோக்கினாவா. இந்த விஷயமும் நம்ம கோஜோ அண்ட் கேட்டோ இவங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சது, இதனாலேயும் அந்த ஃப்ளைட்டு முழுக்க தேடுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கஸ்ட் ஸ்பிரிட்டை வச்செல்லாம் தேடுறாங்க, இதனாலேயும் இவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. இவங்களும் கண்டுபிடிச்சனால அதை கிட்னாப் பண்ணவங்கள பயங்கரமாக ஆச்சு தாக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களே அந்த பீச்சுக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இந்த சைடு நம்ம கேட்டவதை காட்டுறாங்க, அவனும் யோசனை இருக்கான் இந்த மாதிரி அவங்க எதுக்கு ஹோக்கினாவை செலக்ட் பண்ணாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. இதை கேட்ட அந்த குறையும் இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் அவங்க வந்து நம்ம கென்ட்டோட செரமோனியை லேட் பண்ணலான்னு பார்க்குறாங்க, ஏன்னா ஹோக்கினாமா வந்து ரொம்பவே ஒரு தூரமான ஏரியா, இதனால அவங்களோட டைம் வேஸ்ட் ஆகும், அதாவது செரமோனி வந்து டிலே ஆகும், இதுதான் அவங்க பிளான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களால நம்ம ரீகவர் தூக்க முடியல, அட்லீஸ்ட் இதையாச்சும் அவங்களால பண்ண முடியும். நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லவே மாந்துட்டேன், நான் நினைக்கிறேன் அவங்க வந்து ஏர்போர்ட் அட்டாக் பண்ணலாம்னு தான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான், அவங்க ஏர்போர்ட் அட்டாக் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க போல. இப்போ நம்ம என்ன பண்றது? இதை கேட்ட நாம கோஜாவும் நீங்க வந்து கவலைப்படாதீங்க, ஏன்னா நம்ம வந்து இங்கே சோசரெல்லாம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு சோசரர் அங்கே இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் அந்த ஏர்போர்ட்டில் இருக்க ஜுஜுட்சு ஹைலேருந்து ரெக்கமெண்ட் பண்ண ரெண்டு சோசரை தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் இயர் கேட்லேருந்து வந்தவங்க தான். இவனோட பேர் கென்டோ நனாமி, சைடில் இருக்கானே இவன் தான் ஹியூ ஹைபாரா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம கோஜாவை தான் காட்டுறாங்க, அவனும் நம்ம ரீகோவும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஓடுறதை பார்த்த நம்ம கேட்டவும் ஏய் நீங்கள் வந்து ஜாலியாக விளாட்றீங்க அது சரி, ஆனால் நம்மளுக்கு இப்போ போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க அவங்களுக்கு ஐயோ அதுக்குள்ளே டைம் வந்துச்சா, ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமோ அங்கே விளாட்ணுன்னு ஆசை இருக்குது. இதனாலே நம்ம கோஜாவும் சொல்கிறான், காய்ஸ் நம்ம வந்து டோக்கியோக்கு போகிறதே ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயம், ஏன்னா ஆல்ரெடி அங்கே நிறைய கஸ்ட் யூசர்ஸ் வேறு இருக்காங்க, அதுக்கு நம்ம அங்கே போகிறதுக்கு நம்ம இங்கே எழுந்துட்டு போயிடலாம், ஏன்னா இங்கே கம்மியான கஸ்ட் யூசர்ஸ் தான் இருப்பாங்க, நம்மளால ஈஸியாகவே அவங்கள தாக்க முடியும். இதை கேட்ட நம்ம கேட்டவன் கிட்ட வந்துட்டு ஹேய் நானும் பார்க்குறேன், நீ வந்து ரெண்டு நாளாக நிறையவே உன்னோட கஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்க போல, இதனால நீ ஜுஜுட்சு ஹாயருக்கு நீ அங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை நான் வந்து அங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாமல் நான் நல்லா தான் ஃபீல் பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் நீ இங்கே இருக்க அதுக்கும் மேலே எனக்கு என்ன வேணும். இதனாலேயே அவங்களும் அந்த கேங்குக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் இங்கே தான் இருக்க போகிறோம், ஏன்னா செரமோனி நாளைக்கு ஈவினிங் தான் நடக்க போகுது, அதனால நாங்கள் மார்னிங் கிளம்புனா ஈஸியாகவே வந்துடுவோம். நெக்ஸ்ட் சீனில் அடுத்த நாள் சீனை தான் காட்டுறாங்க, இவங்களும் அங்கே வந்துடுறாங்க. இன்றைக்கி தான் நம்ம டெங்கன் கூட நம்ம ரீகவர் ஃபியூஸ் பண்ண போகிறாங்க, அதாவது தேர்ட் டே ஜுஜுட்சு ஹை. இது வந்து ரொம்பவே ப்ரொடெக்டிவான ஏரியா, ஏன்னா யாராலையும் வெளியிலேருந்து உள்ளே வர முடியாது. இவனும் இப்படி சொன்ன இருக்கும்போது திரும்பி யாரோ நம்ம கோஜாவை குத்திடுறாங்க, பார்த்தா நம்ம ஃபிஷிகோரை தான். அவனை வந்து நம்ம கோஜாவோட நெஞ்சிலேயே இறக்கிடுறான். நம்ம கோஜாவும் திரும்பிட்டு இந்த மாதிரி நீ யார், உன்னை வந்து எனக்கு சரியாக தெரியல. இதை கேட்ட நம்ம ஃபிஷிகோரவும் ஆமாம் எனக்கே சில டைம் நிறைய பேரோட பேர் வந்து தெரியாது, நான் வந்து சொல்கிறேன் என்னை பற்றி. இவனும் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை பற்றி சொல்கிறான், இவனும் ஒரு நாள் அவனோட சிக்ஸ்த் ஐ யூஸ் பண்ணி நம்ம கோஜாவை விசிட் பண்ணலான்னு போய் நிற்பான். அங்கே பார்த்தா நம்ம கோஜாவும் நின்று இருக்கான், இவன் வரதை பார்த்து நம்ம கோஜாவும் சென்ஸ் பண்ணி பின்னாடி பார்க்குறான். இது வரைக்கும் இந்த உலகத்தில் நான் வந்து அவங்க பின்னாடி போய் நிற்கிறத யாராலையும் சென்ஸ் பண்ண முடியல, ஆனால் ஒரே ஒத்தனை தவிர, அதாவது நம்ம கோஜோ, இவன் வந்து நான் வந்த அத்தை செகண்டே இவன் என்ன சென்ஸ் பண்ணிட்டான். இதனால தான் நம்ம ஃபிஷிகரோ வந்து பிளான் போட்டிருப்பான், இந்த மாதிரி நம்ம கோஜோவோட பவரை நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி, ஏன்னா இவன் நிறைய பவர் யூஸ் பண்ணால் இவனோட பவர் வந்து கொஞ்சம் வீக் ஆகிடும், இதனால தான் அவன் அவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணியிருந்தான்.
இது தான் டைம்னு அவன் வந்து நம்ம கோஜாவையும் தாக்கிட்டான். இதை பார்த்து நம்ம கேட்டவன் இந்த மாதிரி நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு அவனோட கர்சர் ஸ்பிரிட்டை அம்புறான். ஏன்னா அவங்களோட டிஸ்டன்ஸ் ஏச்சு அவன் கம்மி பண்ணணும். இதுவும் ஒர்க் அவுட் ஆயிது. இதனாலேயே அவனும் தூரமாக போயிடுறான். இதை பார்த்து நம்ம கேட்டவோ அங்கே காப்பாற்றலன்னுறான். உடனே நம்ம கோஜவும் இந்த மாதிரி நீ வராத, என்னோட கஸ்ட் டெக்னிக் வந்து என்னை வந்து காப்பாற்றலை. ஆனால் ஒரு விஷயம், என்னோட ஒயிட்டர் ஆர்கனை டச் பண்ணுறதுலேருந்து என்னை காப்பாற்றிருக்கு. நம்ம கோஜவும் எழுந்து நின்ட்டு இந்த மாதிரி நீ போய் நம்ம ரீகோவை காப்பாற்று, ஏன்னா நம்மளோட மிஷின் நான் இல்லை நம்மளோட ரீகோ தான், ஏன்னா நம்ம டெங்கன் கூட அவள் ஃபியூஸ் ஆகணும், அதனால நீ தான் போய் காப்பாற்றி ஆகணும், அதனால என்னோட பொறுப்பை நான் உனக்கு தரேன், நீ வந்து நம்ம ரீகோவை சேஃபாக நம்ம டெங்கன் கையில் எத்தனை போய் விடு. இதை கேட்ட நம்ம கேட்டவும் அவங்களேருந்து கிளம்பலான்னு போகிறான். பார்த்தா அந்த கஸ்ட் ஸ்பிரிட்டையும் அவன் அழிச்சிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் அவனோட பயங்கரமான ஃபார்மையும் காட்டின்னு இருக்கான். நம்ம ஃபிஷிகுரு முன்னாடி யாரை நிற்கிறான்ல அவனுக்கு கவலையே இல்லை. இந்த மாதிரி அவனுக்கு ஒர்க்கை கொடுத்துட்டா அதை அவன் முடிக்காமல் போக மாட்டான். நம்ம கோஜோ காட்டுறவங்க அவனுக்கும் லைட்டாக பிளட்டெல்லாம் ஊற்றிருக்கான், ஏன்னா அவன் நெஞ்சிலே கூத்திருக்கான். அதுவும் இல்லாமல் அவனோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வச்சு சொல்ல முடியாது, அவனால் சரியாக சண்டை போட முடியாது. நம்ம கோஜோவும் அவனை பார்த்து கேட்குறான், ஆமாம் நீ வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வாடை வச்சிருக்க, போன வாட்டி ஒரு பிளேட் எடுத்துன்னு வரும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இது என்னது? அதுவும் இல்லாமல் உன்னோட கழுத்தில் ஏதோ ஒன்று தொங்கின்னு இருக்கு கஸ்ட் ஸ்பிரிட்டு, அது எப்போ வந்தது? அதுவும் வித்தியாசமாக இருக்குது. இதை கேட்ட நம்ம ஃபிசிகரவும், ஹே அந்த ஸ்டார் வெசல் பாடி அந்த பொண்ணு எங்கே இருக்குது? அதுவும் இல்லாமல் நான் என்ன நினச்சேன்னா நான் வந்து உன்னை ஒரே போட முச்சிடுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ வந்து இறக்கலை. இதை கேட்ட கோஜாவும், ஏய் நீ வந்து அந்த பொண்ணோட பவுண்டிக்காக தான் இங்கே வந்திருக்குன்னு, நீ வந்து ஒரு பைத்தியம் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா அந்த பொண்ணோட பவுண்டி வந்து 3 ஹவர் முன்னாடியே மூஞ்சி போச்சு. ஏய் மூளை இல்லாதவனே, நான் தான் அந்த பவுண்டியை செட் பண்ணேன் உனக்கு தெரியுமா? ஏன்னா நான் வந்து உன்னை ஸ்லோ டவுன் ஆக்கணும், அதாவது நான் அந்த பவுண்டியை செட் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஆளுங்க உன் கூட சண்டை போடுற மாதிரி நான் தான் ஃபிக்ஸ் பண்ணினேன், இதனால நீ வந்து ஸ்லோ டவுன் ஆகிடுவேன், அதனால தான் நான் அதை செட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் எனக்கே புரியல இந்த மாதிரி நான் எதுக்கு டைம் லிமிட் வச்சேன்னு, ஏன்னா டைம் லிமிட் இல்லைன்னா இப்போதைக்கு உன் கூட ட்ராவல் பண்ணி வந்தாங்களே அதில் ஒன்றும் ரெண்டு பேரும் எழுந்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் கேட்டுருக்கு நம்ம கோஜோக்கு தான் ரொம்பவே கடுப்பாக இருக்குது. அவனும் அவனோட கஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். ஆனால் அவன் அசால்ட்டாக அதை டாச் பண்ணி தப்பிச்சு போயிடுறான். இதை பார்த்து நம்ம கோஜாவும், இவன் இன்னும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான், அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான், இவனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் தப்பாக தான் தெரியுது, ஏன்னா இவன் கையில் எந்த விதமான கஸ்ட் எனர்ஜியும் இல்லை, இவன் கையில் ஹெவன்லி ஃபிசிக்கல் பவர் தான் இருக்குது. இவனும் இப்படி யோசிச்சு நடக்கும்போது திடீர்னு அவனும் செம்ம ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணலான்னு வரான். இதை பார்த்து அவனும் அவனோட கஸ்ட் எனர்ஜியை வச்சு அவனை அட்டாக் பண்ணிடுறான். இதனாலேயே அவனும் தூரமாக போய் விழுறான். நம்ம கோஜவும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இதனாலே இவனும் யோசிக்கிறான், இவன் கையில் எந்த விதமான கஸ்ட் எனர்ஜியும் இல்லை, அப்போ எப்படி இவன் ஈஸியாக தப்பிக்கிறான்? அதுவும் இல்லாமல் இவனை எனக்கு ட்ராக் பண்ணுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் நினைக்கிறேன், சொல்ல முடியாது, இவன் பின்னாடி கூட வந்து அட்டாக் பண்ணலாம். இதனாலேயே நம்ம கோஜவும் அவனோட கஸ்ட் எனர்ஜியை வச்சு அந்த இடத்தையே தரமட்டமாக அழிச்சிடறான். பார்த்தா ஏதோ கிரவுண்டு மாதிரி இருக்கு அந்த ஏரியாவே. இவனும் அங்கே நின்று இருக்கான். பார்த்தா திடீர்னு நிறையவே கஸ்ட் ஸ்பிரிட்லாம் வந்தது. இதை பார்த்து நம்ம கோஜவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி அந்த மாஸ்டரோட வயிற்றில் தான் இதெல்லாம் இதுதான் என்ன? அதுவும் இல்லாமல் அவனை வர ஆளக்கானோ, அவன் என்ன இங்கிலேருந்து தப்பிச்சு நம்ம ரீகோவை போட்டு தரலான்னு போயிருக்கானா என்ன? இப்படி அவனும் ஃபுல்லாகவே நம்ம ரீகோவை பற்றி தான் யோசனை இருக்கான். திடீர்னு பார்த்தா அவனும் சம ஸ்பீடாக பின்னாடி வந்து அவனோட வெப்பன் எடுக்கிறான். அந்த வெப்பனை வச்சு நம்ம கோஜோட கழுத்துலேயே குத்திடுறான். இதனால அங்கேயும் பயங்கரமாக ரத்தம் ஊற்றுது. சில்ல ரீகோ அண்ட் அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அவளும் நம்ம ரீகோவை பார்த்து குட் பை ரீகோ அப்படின்னு அவளை சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ரீகோவும் அழுதுகினே கட்டிப்பிடிக்கிறான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணை விட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஏரியாவுக்கு போகவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களும் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி இந்த ட்ரீயோட மெயின் ரூட்டை தான் நீ கடந்து போகணும், ஏன்னா அதுக்குள்ளே ஒரு பேரியர் இருக்குது, அதுவும் அந்த ஸ்கூலோட ரொம்பவே அது பவர்ஃபுல்லான பேரியர், அதுவும் இல்லாமல் இதுக்குள்ளே இன்வைட் பண்ணவங்களால தான் போக முடியும். ரீகோ நீ தான் இன்வைட் ஆகியிருக்க, அதனால உன்னால் ஒண்டி தான் போக முடியும். அதுவும் இல்லாமல் இதுக்குள்ளே நீ தனியாக தான் போயாகணும். ஆனால் நீ நினச்சா அங்கேலேருந்து ரிட்டர்ன் வந்து உன்னோட ஃப்ரெண்டு கூட இங்கேருந்து போகலாம், ஏன்னா நான் வந்து இந்த மிஷினை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஏன்னா எங்களோட ஹெட் வந்து மேரேஜ்க்கு பதில் ஹாரிஸ்ன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார், அதுக்கு மீனிங் என்னென்னா ரிட்டர்ன் போகிறது, ஏன்னா அவங்க வந்து உனக்காக ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி கோஜாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு விஷயத்துக்காக அக்ரியானாங்க அவங்க. இப்படி இவங்களும் சொல்லிருக்கும் போது ஒரு பாஸ்ட் சீனை காட்டுறாங்க. அதுலேயும் நம்ம கோஜோ அண்ட் கேட்டோ இந்த ரெண்டு பேருமே நடந்து வராங்க. அப்போ தான் நம்ம கேட்டவும் கேட்குறான், இந்த மாதிரி நம்ம ரீகோ வந்து அந்த ஃபியூஸ் ஆகிறத வேணான்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? சிம்பிள் தான், அதாவது அவள் மாற்றிட்டானா அவ்வளோதான், ஃபியூஸ் ஆகிறது நின்றோம், அப்போ நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக, அப்போ நம்ம என்ன டெங்குன் கூட சண்டை போட்டவனுமா என்ன? இதை கேட்ட நம்ம கோஜோவும், ஆமாம் நம்ம வந்து சண்டை போட்டாகணும், நீ என்ன பயப்படுறியா என்ன? நெக்ஸ்ட் சீனில் நம்ம கேட்டவை தான் காட்டுறாங்க. அவனும் அவள் கையில் சொல்கிறான், இந்த மாதிரி உன்னோட இஷ்டம் தான் ஃபியூஸ் ஆகுதா இல்லையான்னு. இதை கேட்டு நம்ம ரீகோவும் யோசிச்சு பார்க்குறான், இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ஒரு ஸ்பெஷலான குழந்தை, ஸ்பெஷலான குழந்தை தான் என்னை வளர்த்தாங்க, இதனாலேயே நான் மற்றவங்களை விட்டு நிறைய டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தேன், இதனாலேயே என்ன தெரியல, என்னோட பேரண்ட்ஸோட டெத் எப்போ ஆச்சுன்னு கூட எனக்கு சரியாகவே தெரியல, அதுவும் இல்லாமல் நான் எப்பயுமே சேட்னஸில் தான் இருந்தேன், எனக்கும் ஆசையாக இருக்குது இந்த மாதிரி மற்றவங்க கூட சுற்றணும்னு, ஏன்னா நான் நாள் போக போக
நான் வந்து பழக ஸ்டார்ட் பண்ணேன். இதனால எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு இப்பயும் ஆசையாக இருக்குது அவங்க கூட ஜாலியாக பேசணும் சுற்றணும்னு. எனக்கு வந்து திரும்பவும் அவங்க கூட மேஜ் ஆகணும்னு எனக்கு ஆசையே இல்லை இப்படின்னு அவ்வளோ சொல்லிருக்கான். இது கேட்டாகணும் அப்போனா நீ வந்து இங்கேருந்து திரும்பவும் போயிடு இப்படி இவனும் சொல்லிருக்கும் போது இது என்கிட்ட ஒரு புல்லட் அவன் நம்ம ஈக்க மலை பார்த்து இது நல்லியே அவளும் அங்கே அந்த போயிடுறா. இதை பார்த்து நம்ம கேட்டோம் யார்ரா அது அப்படின்னு பின்னாடி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஃபிசிக் உரதான். இதை பார்த்தா அவனும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இவன் எப்படி இங்கே வந்தான் அவனும் கேட்குறான். இந்த மாதிரி நீ எப்படி இங்கே வந்த இதை கேட்டாகணும் நார்மலாக சொல்கிறான். இந்த மாதிரி நான் சட்டர் கோஜாவை நான் போட்டு தள்ளிட்டேன் அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். இதை கேட்டு நம்ம கேட்டோம் செம்ம கண்டாயிரான். அவனும் அவனோட கஷ்ட ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் வெளில இறக்குறான். இவனும் அவன் மேலே அட்டாக் பண்ணுறதோட இங்கே இந்த எபிசோடாகவும் முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோட வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் இந்த எபிசோட சூடு பிடிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் பார்த்த எபிசோடு எல்லாமே ஸ்லோவாக தான் போயின்னு இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் பூஸ்டப் ஆகி பயங்கரமாக போகுது. ஏன்னா நம்ம சட்டோர கோச்சவியை அவன் பயங்கரமாக குத்திருப்பான். அவனுக்கு என்ன தான் ஆச்சு இதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் இதை வந்தவொடனே கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ பார்க்குற ஒரு 500 பேருமே கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் லைக் பண்ண வேண்டியதாக நம்ம சேனல் வந்து மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ லைக் பண்ணுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கடுத்த ஒரு எபிசோட் நோட்டிஃபிகேஷன் வரும். இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நான் இந்த வீடியோ வாங்கி முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயினரா.